கிண்ணியா நகரசபைக்குட்பட்ட வடிகான்களில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுவாசிக்க முடியாமலும் டெங்கு நோய் தாக்கத்துக்கு உள்ளாவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ரஹ்மானியா, மாஞ்சோலை, சென்னை, சின்ன கிண்ணியா போன்ற பிரதேசங்களிலேயே இவ்வாறாக வடிகான்களில் கழிவு நீர் தேங்கி நிற்கின்றது. மழைக்காலங்களில் அதிகளவான நீர் தேங்கி நிற்பதாகவும் அதிகாரிகள் விஜயம் செய்து பார்வையிட்டுச் செல்வதாகவும் பின்னர் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதே விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி தேங்கி நிற்கும் கழிவு நீரினை அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் வேண்டுகின்றனர். கிண்ணியா தலைவைத்தியசாலையின் பிற்புறத்தில் இருந்து ஜாயா வித்யாலயத்திற்கு வருகின்ற பிரதான வீதி இந்த வீதி. இந்த வீதியில் அமை பெற்றிருக்கின்ற வடிகான், இந்த வடிகானிலிருந்து கழிவு நீர்கள் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. இங்கு தேங்கி நிற்கின்ற நீரினால் முதலாவதாக துர்நாற்றம், அதன் பிற்பாடு நெல் குடம்பி வகைகள், நெலும்பு வகைகள் போன்ற விடயங்கள் காணப்படுகின்ற இந்த மிகவும் அசுத்தமடைந்து காணப்படுகின்ற இந்நிலையில் இதனை கண்காணிக்க வேண்டியதும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியதும் யார்? சாதாரணமாக எங்களது வீடுகளில் ஒரு சிறியளவு, ஒரு சிரட்டையில் சிறியளவு நீர் காணப்பட்டாலும் போலீஸ் அதிகாரிகள், பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் போன்றோர் வருகை தந்து எங்கள் மீதாக வழக்கு தொடுக்கின்றார்கள். இந்த பெரிய சமூகத்தில் இவ்வளவு பெரிய நீர் நிரப்பப்பட்ட, இது நீச்சல் குளம் போலும் காணப்படுகின்றது, இவ்வளவு பெரிய கழிவு நீர் தேங்கி கிடக்கின்ற இந்த இடத்திற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? யார் மீது வழக்கு தொடரப்போகின்றீர்கள்? இப்போ இந்த காண வந்து பலமுறை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். டிஎஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நம்முடைய கிண்ணியா நகரசபைட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இவன் கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல, வாராங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு இப்படியோ போய்த்துறாங்க. அப்போ கடைசியாக நான் கேட்டேன், எனக்கு நீங்கள் நல்ல நீட்டு குப்பை வரிசாங்க, இதை இந்த புடியோனில் வச்சு நான் என் சொந்த செலவில் நான் செய்கிறேன் கூட. அப்போ அது கூட குப்பாரி கூட தரல அவங்க. இப்போ ரெண்டு கிழமைக்கு முன்னாடி டிஎஸ் எல்லோரும் வந்து பார்த்தாங்க. இப்போ ஒரு கிழமைக்கு முன்னாடி எங்களை வட்டார ஆள் ஒரு ஆள் வந்து பார்த்தாரு, இன்னொரு வட்டாரத்துக்குரிய ஆள் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. இவ்வளோ தான் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியான நுழம்பு இப்போ இந்த வளவுக்குள்ள முதலாவதா டெங்கு வந்திக்கு, ஆறு நாலு பேருக்குள்ள டெங்கு நுழம்பு வந்தி, அந்த காய்ச்சல் வந்திக்கு. அப்போ வந்து அடுத்து அந்த கிழமை வந்து இதை வந்து க்ளீன் பண்ணாங்க. மற்றபடி இந்த இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, முதலாவது இல்லை ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு, அதை யோசிக்கணும். சின்ன பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகுது. பல தடவை நாங்கள் இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க ஒன்றுமே செய்கிறாங்களே. இந்த பகுதியை பொறுத்த மட்டும் கான் வடிகால் அமைப்பு சீரில்லை, அதாவது தண்ணி தொடர்ந்து தேங்கி நிற்கிற மாதிரி இல்லை. அடுத்தது டெங்குக்குரிய சான்ஸ் இருக்கிற அதை கொஞ்சம் நகரசபையோ அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்த்துக்கொள்ள வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நகரசபையில் இதுவரைக்கும் இந்த கான் சரியான தண்ணி ஓட்டம் இல்லாமல் இருக்குது. இதை வந்து பார்க்குறாங்களும் இல்லை. இதுக்கு வந்து இந்த கடலில் கூலம் கலக்கக்கூடாது என்பதற்காக கேட்டோன்னு போட்டிருக்காங்க. அந்த கேட்டை தாண்டியும் கூலம் போகுதில்லை. அப்போ இதை வந்து அந்த துப்புரவு செய்யப்படாததில் கூடுதலான கூலங்கள் இருக்கிறது. அடுத்து இந்த தண்ணி தொடர்ச்சி அப்படி நிற்கிறதால நுழம்புகள் இந்த பகுதியில் கூடுதலான டெங்கு வரக்கூடிய அபாயம் நிலவுகிறது. இதற்கான இந்த உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிண்ணியாவில் சுமார் 8 வருட காலமாக தனது கல்வி சேவையினை செய்து வருகின்றது கிங்ஸ் காலேஜ். OLAL மாணவ மாணவிகள் எதிர்பார்க்கும் சிறந்த சித்திகளுக்கு தரமான கல்வி நிலையம் கிங்ஸ் காலேஜ். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வகுப்பறைகளுடன் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களினால் அமெரிக்க மற்றும் பிரித்தானியா ஆங்கிலத்தில் உள்ள வித்தியாசத்தை தெளிவுபடுத்தி கல்வியின் முழு தகமை கொண்ட கல்வியினை கற்பிக்கின்றார்கள். ஆங்கிலம் பேசும் போதுள்ள உடல் நயத்துடன் கூடிய கணனி மனிதவள முகாமைத்துவம், பங்கு சந்தை முகாமைத்துவம், கணனிசார் கணிதம், கணனி தொழில்நுட்பம், NBQ 3 மற்றும் 4 தர சான்றிதழுடன் சிங்களம், ஹிந்தி, மலையாளம், கொரியா என பல மொழிகள் உட்பட உள்நாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளையும் பெற்றுத் தருகின்றார்கள். 3 நிலைக்கல்வி தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட கிண்ணியாவில் ஒரே ஒரு கல்வி நிறுவனம் கிங்ஸ் காலேஜ். இன்றைய அலையங்கள் 0777-585-78-78, மற்றையது 0775-55-95-465.